இன்றைக்கி ஆன்மீக தகவல் நம்ம பார்க்கக்கூடியது, கிரகங்களின் ஆதிக்கம் நிறைந்த நாளில், அதாவது நட்சத்திரத்தின் ஆதிக்கம் நிறைந்த நாளில் நம்ம என்னென்ன பண்ணலான்னு. இது பஞ்சாங்கத்தில் கொடுக்கறது வேறு, நம்ம சொல்கிறது ஜோதிட ரீதியாக கிரகங்களுடைய ஆதிக்கம் நிறைந்த நாள். உதாரணத்துக்கு பார்த்துட்டோம்னா அஸ்வின் நட்சத்திரம், அஸ்வின் நட்சத்திரம் நாள் அன்றைக்கி எந்தெந்த விஷயத்துக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்றத பார்க்குறோம். இது பஞ்சாங்கத்தில் கொடுத்த விஷயம் கிடையாது. இதே மாதிரி ஆன்மீக தகவலில் பஞ்சாங்கத்தில் கொடுத்த விஷயத்தையும் நம்ம பற்றி சொல்ல போகிறோம். ஆனால் இது ஜோதிட ரீதியாக கிரகங்களின் ஆதிக்கம் நிறைந்த நாளில் என்ன நம்ம பண்ணினா ரொம்ப சிறப்பாக இருந்துருக்கும், பின்னாடி நல்ல முன்னேற்றம் வருங்கிற விஷயத்து தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல். ஜோதிட சூக்ஷமங்கள் நிறைந்த பல விஷயங்கள் நம்ம ஆன்மீக தகவலில் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி கிரகங்களின் ஆதிக்கம் நிறைந்த இந்த நட்சத்திரத்தன்னைக்கு இந்த காரியங்கள் சிறப்பாக இருக்கும்னா என்னென்ன? அஸ்வினி மகம் மூலம் இந்த நாள் அன்றைக்கி பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் கேதுடைய நட்சத்திரம், அந்த கேதுடைய நட்சத்திரத்தில் புதுசாக ஒரு காரியத்தை தொடங்கிறத விட நம்ம பல்வேறு, அதாவது மல்டிபிள் விஷயங்கள், நம்ம மல்டிப்புளாக பல நம்மக்கிட்ட சில டேலண்ட்ஸ் இருக்கும், அந்த டேலண்ட்ஸ் என்னென்னு தெரிஞ்சுண்டு அதில் இறங்குறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். புதுசாக பண்ண வேண்டாம், ஆனால் என்னங்கிறது ரீசர்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப விசேஷமாக இருந்துருக்கும். அதே சமயத்தில் அஸ்வினி மகம் மூலம் அந்த நாள் அடிக்க ஒரு புதிய காரியத்தை சிந்தனை பண்ணுறது ரொம்ப நல்லது, சீக்கிரமாகவே அது சக்ஸஸ்ஃபுல் வரதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. அதே போன்று பார்த்துட்டோம்னா யாராவது ரொம்ப வயசானவாக இருந்தாங்கன்னா அந்த வயசானவர்களுக்கு எதுவும் உதவிகள் செஞ்சால் அது மேன்மேலும் பெருகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைக்கணும்னு நினச்சிட்டுருக்கிற வாழ்க்கலாம் அற்புதமான நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் தான், அஸ்வினி மகம் மூலம் அப்படிங்கிற நட்சத்திரம். பரணி பூரம் பூராடம் இந்த நட்சத்திரத்தில் இருக்கவா, அதாவது இன்றைக்கி வந்து பரணி இருக்குது, உதாரணமாக சொல்கிறேன், பரணி இருக்குது, பூராடம் இருக்குது, அதே மாதிரி பூர நட்சத்திரமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கெல்லாம் பண விஷயங்கள், ஃபினான்ஸ் பண்ணிட்டு இருக்கவா, பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவா, பேங்க் எக்ஸாமினேஷன் எழுதணும்னு நினச்சிட்டுருக்க வாழ்க்கலாம் ரொம்ப அற்புதமான நட்சத்திரம் இந்த நட்சத்திரம். அது மாதிரி காஸ்மெட்டிக் ஐட்டம் ஷாப் வச்சுட்டு இருக்கவா, அதே மாதிரி பியூட்டி பார்லர் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான தினமாக இருந்துட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். இது சுக்கரனுடைய நட்சத்திரம், அதுலேயும் சினிமா துறை கலைத்துறையில் இருக்கிற வாழ்க்கை இந்த நட்சத்திரம் மாதிரி சிறந்த நட்சத்திரம் வேறு எதுவுமே இல்லை. பரணி, அடுத்தது பூரம், அடுத்தது பூராட நட்சத்திரம், அடுத்தது பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் உத்திரம், அடுத்தது கிருத்திகை, உத்திராட நட்சத்திரம் சூரிய பகவானுடைய நட்சத்திரம். இந்த சூரிய பகவான் கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள், ஒரு டாக்குமெண்ட் கொடுக்குறோம், ஒரு கான்ட்ராக்ட் வந்து நம்ம வந்து பதிவு பண்ணுறோம், இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக இருந்துகிட்டு இருக்கக்கூடியதாக இருந்துகிட்ருக்கு. ஏலத்துக்கு விட அந்த ஏலம் எடுக்கிறதுக்கெலாம் இந்த நட்சத்திரம் ரொம்ப விசேஷமாக இருந்துகிட்ருக்கும். அதே மாதிரி பார்த்துட்டோம்னா பூர்வீக சொத்தெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் குழந்தைகளுக்கு எழுதி கொடுக்குறது, இதுக்கெல்லாம் இந்த நட்சத்திரம் ரொம்ப சிறந்ததாக இருக்கும். இது என்ன, சூரியனுடைய நட்சத்திரம், ரொம்ப விசேஷமான பலன். அதுக்கப்புறம் நம்மளுடைய குணாதிசயங்கள் என்னென்ன சேஞ்ச் பண்ணிக்கணும், என்னென்ன மெச்சூரிட்டியாக கொண்டு வரணும், மெச்சூர்டாக என்ன கொண்டு வரணும் அப்படிங்கிற விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் இந்த கிருத்திகையும் உத்திரமும் உத்திராட நட்சத்திரமும். ரோகிணி அஸ்தம், அதேபோன்று திருவோண நட்சத்திரம், பிரயாணம் பண்ணுறதுக்கு ரொம்ப விசேஷமான நட்சத்திரம், ஒரு காரியத்துக்காக பிரயாணம், வெளிநாடு போகிறதுக்குலாம் ரொம்ப நல்லது, மார்க்கெட்டிங் சம்மந்தமாக ஃபீல்டு இருக்கிற வாழ்க்கை ரொம்ப முன்னேற்றம் தரக்கூடிய அற்புதமான நட்சத்திரம். அதே மாதிரி பார்த்துட்டோம்னா நிறையா பேர் இனிமேல் நான் வந்து அழகு கலைக்காக, அதாவது நான் வந்து அழகு கலைக்காக படிக்க போகிறேன், நான் பியூட்டிஷியன் கோர்ஸ் படிக்க போகிறேன், இந்த மாதிரி இருக்கெல்லாம் ரொம்ப விசேஷமான நட்சத்திரம் இந்த நட்சத்திரம். மளிகை கடை வைக்க போகிறேன், டிபார்ட்மெண்ட்டல் ஸ்டோர் வைக்க போகிறேன், அல்லது நான் கடைகள் எந்த கடைமாக இருந்தாலும் சரி, இந்த கடைகளுக்கெல்லாம் ரொம்ப விசேஷமான நட்சத்திரம் இந்த நட்சத்திரம். மிருகசீரிஷம், சித்திரை, அதே போன்ற அவிட்டம் இந்த நட்சத்திரம், இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கிறதுக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப விசேஷமான நட்சத்திரம் இந்த நட்சத்திரம். அதே மாதிரி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் தோட்டம் வாங்கிறதுக்கெலாம் ரொம்ப உரிய நட்சத்திரம் இந்த நட்சத்திரம். ஆக மருத்துவம், நம்ம உடல் ரீதியாக மருத்துவம் பார்க்குறதுக்கும் ரொம்ப விசேஷமான நட்சத்திரம், மருந்துகள் வாங்குறது, மருந்துகள் உண்றதுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான நட்சத்திரம். செவ்வாயுடைய நட்சத்திரம் இது, அமோகமான நட்சத்திரம், சகோதரி சகோதரிகளுக்கு எதனும் முக்கியமான ஹெல்ப் பண்ணணும், முக்கியமான ஒரு காரியம் பண்ணணும், இந்த நட்சத்திரம் ரொம்ப சிறந்த நட்சத்திரமாக இருக்கும். திருவாதிரை, சுவாதி, அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா சதயம், இந்த நட்சத்திரத்தில் யாராவது வயசானவா இருந்தால் அவளுக்கு எதனும் உதவிகள் பண்ணுறதுனா அது நம்ம குழந்தைகளும் பண்ண ஆரம்பிச்சிடும் பின்னாடி, அது ரொம்ப அப்படியே குடும்பத்துக்கு பெரிய புண்ணியமாக போகக்கூடாததாக இருக்கும். எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் பெட்ரோல் பங்க் வச்சுட்டு இருக்கோம், இவாளுக்கெல்லாம் ரொம்ப விசேஷமான நட்சத்திரத்தில் அந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கவாளுக்கு வெற்றி உண்டு. பட்டு சம்பந்தமானதாக இருந்துருக்கும் இல்லையா, அதுமாதிரி கெமிக்கல் சம்மந்தமாக இந்த தொழில் பண்ணிட்டுருக்க வாழ்க்கைலாம் ரொம்ப அமோகமான நட்சத்திரம், தொழில் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்க வாழ்க்கும் நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய நட்சத்திரம் இந்த திருவாதிரையும், அதே மாதிரி சுவாதி, அதுமாதிரி சதய நட்சத்திரம், இந்த மூன்று நட்சத்திரம் விசேஷகரமான நட்சத்திரம். புனர்பூசம், அடுத்து விசாகம், பூரட்டால் ரொம்ப விசேஷமான நட்சத்திரம், கோயில் காரியங்கள் பரிகார காரியங்கள் பண்ணுறதுக்கு, தெய்வீக வழிபாடெல்லாம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு அற்புதமான நட்சத்திரம் வேறு எதுவுமே இல்லை. நல்ல நல்ல புதிய புதிய காரியங்கள் பண்ணுறது, தொழில்களுக்கு ரொம்ப முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்கும். திருமண காரியங்கள்லாம் ரொம்ப அருமையான நட்சத்திரமாக இந்த நட்சத்திரம் இருக்கும். இது குருவுடைய நட்சத்திரம், அதேமாதிரி குழந்தைய ஒரு பாடசாலையில் படிக்க வைக்கிறது, ஸ்கூலில் போய் சேர்த்துறது, இதெல்லாம் ரொம்ப அற்புதமான நட்சத்திரம் இந்த நட்சத்திரம்.
திருமண மண்டபம் வச்சுட்டுருக்கிறவளுக்கு இந்த நட்சத்திரம் ரொம்ப விசேஷகரமாக இருந்துட்டுருக்கும். ஆக இந்த குருவுடைய நட்சத்திரம் ரொம்ப அற்புதமான நட்சத்திரம். பூச நட்சத்திரம், அதே மாதிரி அனுஷம், உத்திரட்டாதி, இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு இந்த உயில் எழுதி வைக்கிறதுக்கெலாம் ரொம்ப அற்புதமான நட்சத்திரம். அதே மாதிரி பார்த்துட்டேன்னா சில முக்கியமான பழைய விஷயங்கள்லாம் எடுத்து படிக்கும், ஹிஸ்ட்ரி படிச்சுட்டு இருக்கிறவங்க பழைய விஷயங்கள், அரசியல் ரீதியாக படிச்சுட்டுருக்கவங்க, சட்டத்துறையில் படிச்சுட்டுருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான நட்சத்திரம். கணிதம், அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங் சம்மந்தமாக படிக்கிறவளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய நட்சத்திரமாக இந்த நட்சத்திரம் இருக்குது. ஆயில்யம் கேட்டை ரேவதி, ஆயில்யம் கேட்டை ரேவதி ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவா, அதே மாதிரி விஷுவல் கம்யூனிகேஷன் படித்தவா, அதே சமயத்தில் கேமரா சம்மந்தமாக, தொலைக்காட்சி சம்மந்தமாக, அதே மாதிரி ரைட்டராக இருந்துட்டுருக்குறவா, கவிஞராக இருந்துட்டுருக்குறவா, டைரக்ஷனில் இருந்துட்டுருக்குறவா, ப்ரொடக்ஷனில் இருந்துட்டுருக்குறவாக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான நட்சத்திரம். இந்த மூன்று நட்சத்திரங்களில் எதுனும் புதிய காரியம் ஆரம்பிச்சல வெற்றிகள் உண்டு. குழந்தைகளுக்கு படிப்புக்கு ரொம்ப விசேஷம், லைப்ரரி வச்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப விசேஷமான நட்சத்திரம் இந்த நட்சத்திரம். வேலை தேடின்னு இருக்கிறவளுக்கு இந்த நட்சத்திரம் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணால் ரொம்ப அனுகூல்யமாக இருக்கும், வெற்றிகள் உண்டு. ப்ரொஃபஸராக இருந்துருக்கோம், லெக்சராக இருந்துட்டுருக்கிறவாளுக்குலாம் ரொம்ப அற்புதமான நட்சத்திரம் இந்த நட்சத்திரம், இது புதனுடைய நட்சத்திரம். இதே மாதிரி சுக்கரனுடைய நட்சத்திரம் சொல்லியிருந்தால் அது ஹோட்டலுக்கு ரொம்ப விசேஷம், அதே மாதிரி புதனுடைய நட்சத்திரமும் ஹோட்டலுக்கு ரொம்ப விசேஷம்.